இவங்களுக்கு வயசு இருபத்தி ஒன்று தான் ஆகுது நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகையர் தான் இவங்க இருந்து வந்திருக்காங்க இவங்க நடித்த முக்கியமான படம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபோது நடித்து அவருடைய அன்பாத படமாக ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்ட் ஹிட் அடித்த மகாராஜா இந்த படத்தில் விஜய் சேதுபேர்களுக்கு பொண்ணாக இவங்க தான் நடிச்சிருந்தாங்க ஸோ அந்த ஒரு ஃப்ரேம் மூலியமாக தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இப்போ இவங்க வந்திருக்காங்க அவங்களோட ஏவியில் அவங்கள பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சுற்றி தினம் ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு பொண்ணு தான் நான் மீடியாக்குள்ளே வந்த முக்கியமான ரீசனே எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா மீடியாக்குள்ளே வந்து பெருசாக சாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க ஆனால் அவங்க அப்பா அதுக்கு அலோ பண்ணலை ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்களை அலோவ் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணனால தான் மீடியாக்குள்ளேயே வந்திருக்கோம் நிறைய ஆடிஷன் பேருக்கேன் சின்ன பொண்ணு மாதிரி இருக்க ஒரே காரணத்தினால நிறைய வாட்டி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா கொடுத்த மோட்டிவேஷனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த நேரத்தில் கிடச்ச ஒரு படம் தான் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இந்த படத்தை தொடர்ந்து என்னோட செகண்ட் படமாக அமைஞ்ச ஒரு படம் தான் மகாராஜா இப்போ ரெண்டாவது படத்துலேயே இவ்வளோ பெரிய ஆக்டரோட இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் அது எனக்கு நடந்துருச்சு இது மூலியமாக எங்கள் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் சினிமா மேலே எங்கள் அம்மாக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் இது மூலியமாக எனக்கும் சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு என்னுடைய சினிமா அடுத்த அடுத்தளவுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டேஜாக இந்தோர் பிக் பாஸ் ஷோவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாஸ் ஷோவில் வந்திருக்காங்க ஸோ இவங்களோட ஸ்ட்ராஜஜி இவங்களோட கேம் எப்படி இருக்க போகுது மக்கள் இவங்களுக்கான ஆதரவை எப்படி கொடுக்க போகிறாங்க இந்த ஓவரால் சீசன் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனாக மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ இது மாதிரி சினிமா சார்ந்த சினிமா சார்ந்த கூடிய பிரபலத்தை பற்றி மட்டும் இல்லாமல் பாஸ் ஷோவை பற்றியும் முக்கியமாக பார்க்க நம்ம சேனலை காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு இருக்கு